கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன்தாங்கல். ஐயப்பன்தாங்கலில் போகன் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கமிட்டி இருக்கும். அதுக்கு அட்ஜாயினிங்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த கேட்டட் கமிட்டி உள்ளேருந்து தான் வர வேண்டியிருக்கும். இதான் ரோடு உங்களுக்கு, இது அந்த கேட்டட் கமிட்டி, இது வந்து கேட்டட் கமிட்டி. இது வழியாக தான் உள்ளே வருவீங்க நீங்கள். உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 10-15 வீடுகள் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில். ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இண்டிவிஜுவல் வீடு ரேர் தான். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து இன்னும் ரோடு கொஞ்சம் ஃபார்ம் ஆகலை. இந்த வேஸ்ட்டு பில்டிங் வேஸ்ட்லாம் போட்டு ரோடு மாதிரி மிதிச்சிருக்காங்க. மழை பெஞ்சால் கொஞ்சம் தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, வந்து ஈரமாக தான் இருக்குது கொஞ்சம். அது மாதிரி இங்கே ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எதுவும் இல்லை, உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. ஃபியூச்சரில் இனிமேல் தான் வரும். பட் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றி கட்டினா தான் உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ஹைட் ஏற்றி தான் கட்டியிருப்பாங்க. ஹைட் ஏற்றி கட்டிங்கன்னா தண்ணி எவியாக மழை பெஞ்சாலும் தண்ணி வீட்டுக்குள்ளே வராது, உங்களுக்கு தண்ணி நிற்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மெட்ரோ வாட் ட்ரைனேஜ் இல்லை உங்களுக்கு. எல்லாம் செப்டிக் டேங்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட். இதில் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் 30 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு, 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 30x41.5 ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது. 20 ஃபீட் ரோடில் இருக்குது உங்களுக்கு, 20 ஃபீட் ரோடு உங்களுக்கு. ஸ்ட்ரீட் போய் பார்ப்போம் நம்ம. 30x41.5 ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி வந்து 30x40 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேர். இந்த சைஸ் வந்து கிடைக்கிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப ரேராக இருக்கும். பக்கத்தில் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கட்டிட்டுருக்காங்க. கொஞ்சம் பள்ளம் இருக்குது சைடில் இந்த இடத்துல. மேபி இதெல்லாம் இந்த விவசாயம் பண்ண இடமா கூட இருக்கலாம் அந்த காலத்தில். பக்கத்தில் இது வந்து இந்த காம்பவுண்ட் வந்து போகன் வில்லாவோட காம்பவுண்ட். அது போகன் வில்லா கம் லேஅவுட்டோட கம். இதுவும் ஒரு ரோடு தான் ஆக்சுவலாக. இந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இது ஃபார்ம் பண்ணானே, தார் போட்டோன்னா இந்த ரோடு அப்படி போய் சேரும். ரெண்டு மூணு பக்கம் இதுதான் பாருங்கள், பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டியிருக்காங்க. ஏரியா வந்து வெல் டெவலப்டு ஏரியா தான், அதை பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் கிடையாது. பூந்தமல்லி ஐ ரோட்லேருந்து 1.2 கிலோமீட்டர் பக்கத்தில் பாருங்கள், எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான் கட்டிருக்காங்க. ரேர் தான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு, எல்லாருமே வந்து அப்பார்ட்மெண்ட் தான் கட்டிருக்காங்க. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம், 30x41.5 இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு. ஒரு பக்கம் பின்னாடி காம்பவுண்ட் இருக்குது, ரெண்டு பக்கம் வந்து இவங்களோட பில்டிங் இருக்குது. நீங்கள் அப்படியே கேப் போட்டு வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டு மட்டும் காம்பவுண்ட் போட்டால் போதும். பின்னாடி போகன் வில்லியாவோட லேண்ட். இது மாதிரி சைஸில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ரோடு வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை. பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் எல்லாத்துலேயும் ஃபார்ம் ஆகிடுச்சு, இதில் இன்னும் ஃபார்ம் ஆகலை. பட் ஃபார்ம் ஆச்சு, நல்லா தார் ரோடு போட்டோன்னா கண்டிப்பாக நல்லா வேல்யூ அது. நீங்கள் வாங்கி போட்டுட்டு ஃபியூச்சரில் கூட நீங்கள் வீடு கட்டிக்கலாம். இல்லை இமீடியட்டாக நான் கட்ட போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வாங்கிட்டு நீங்கள் ஹைட் ஏற்றி வீடு கட்டிக்கலாம். மண் அடித்து ஒரு 4 அடி 5 அடி ஹைட் ஏற்றி நீங்கள் வீடு கட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சைஸில் வந்து லேண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 30 அடி ஃப்ரண்டேஜ், 30x40 நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப 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 ரேர் இது, ரொம்ப ரேர் தான் அது. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் லோன் போனோம்னா கூட தாராளமாக லோன் போகலாம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் கண்டிப்பாக அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மெட்ரோ வாட்டர் மேபி இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் ட்ரைனேஜ் கிடையாது. ஏன்னா வெளியில் செப்டிங் டேங்க் எல்லாம் கட்டிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இங்கே வந்து வரும், எல்லாமே வரும். ஏன்னா பக்கத்தில் பாருங்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கட்டிட்டுருக்காங்க. பக்கத்தில் போகன் வில்லாவோட அவங்களோட லே அவுட் இருக்குது உங்களுக்கு, அதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பாருங்கள், இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க இங்கே. ஏன்னா தண்ணி நிற்கிற இடமா இருந்தால் நல்லா காலி பண்ணி போயிடுவாங்க. எதுவுமே இங்கே எதுவுமே ஒரு டூலெட் போர்டு கூட கிடையாது உங்களுக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும். தேங்க்யூ.